சிக்கன் எப்படி இருக்கு? சிக்கன் எப்படிடா இருக்கு? டேஸ்டா இருக்கா? நல்லாக்கா? இஸ் இட் டேஸ்டி? காரமா இருக்கு போல இருக்கு இல்ல? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் ஹீமா. வாங்க தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாஃப் கேஜி ஃப்ளக் பீஸ் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 8 பீசஸ் இருக்குது. இந்த சிக்கன் பீசஸை ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்டு, 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ், அண்டு 2 ஸ்பூன் தந்தூரி சிக்கன் மசாலா, அண்டு 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆயில் வந்து தந்தூரி சிக்கன் மேக் பண்ணும்போது தேவையான அளவு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம மேரினேஷன் பார்த்து பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு கர்ட் போட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ் 2 ஸ்பூன் மசாலா, டூ ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன் ஸ்பூன் ஆஃப் ஆயில் விட்டுக்கோங்க மேரினேஷனுக்கு. அதனால ஒரு 2 மணி நேரமாவது மேரினேஷன் ஆகணும். அவன் இருந்தால் அவன்லேயும் பண்ணலாம், இல்லைன்னா தவாவில் வச்சு நல்ல கனமான தவாவில் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நம்ம தந்தூரி சிக்கன் வைப்போம். இந்த தந்தூரி சிக்கன் வந்து அவனில் ரெடி பண்ணி எடுக்க போகிறேன், செய்ய போகிறேன். அவன் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சிட்டேன். 180 degrees ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதில் லெக் பீசஸ்லாம் வச்சு நம்ம தந்தூரி ரெடி பண்ணிடலாம். அவன் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா கனமான தவாலையே நம்ம வந்து இந்த பீசஸ் எல்லாம் அப்படியே வச்சு லைட்டாக ஆயில் விட்டு விட்டு நம்ம ஃப்ரை ஆகிற வரைக்கும் எடுத்துருங்க. இப்போ நான் அதை பார்க்குறேன். அந்த ட்ரேல ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு 25 மினிட்ஸ் இந்த வேகடணும். இப்போ நம்ம உள்ள வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 25 மினிட்ஸ் ஆகுது வேகிறதுக்கு. அப்பப்போ நம்ம எடுத்து ஆயில் மட்டும் மேலே கிரீஸ் பண்ணிட்டு வச்சிடலாம். நம்ம உள்ள தள்ளி மூடி வச்சிடலாம். இதில் 20 நிமிஷம் நம்ம 180 degrees வச்சுருவோம். வச்சுட்டு வெயிட் பண்ணுவோம். 15 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம உள்ளே இருக்கிறத நம்ம வந்து கரெக்டி போகலாம். ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம்.
வேலை நம்ம கிரீசிங் பண்ணிடலாம். இன்னொரு 15 மினிட்ஸ் உள்ள வச்சு வேக வச்சு. எல்லாம் இருக்கு, கொஞ்சம் க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வேக வைக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு, நம்ம எடுத்து பிளேட்டிங் பண்ணிடலாம். சிக்கன் தந்தூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என் பையன் இப்போ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி போனா வாங்க பார்க்கலாம். முதலே நான் வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன். நான் ஏற்கனவே இந்த ஸ்ப்ரேயர் பற்றி போட்டிருந்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுங்க, நல்ல கேஜெட். பாருங்க அழகாக வருது, நல்லா லெமன் ஜூஸ் ஸ்ப்ரே ஆகுது. மசாலா வந்துச்சு, சூடாக இருக்கு, பார்த்துப்பா. நிறைய ஆயிடும், பாப்பாக்கு சிக்கன் காரமா இருக்கு போல இருக்கு. நினைக்காதீங்க, இது சூப்பரா இருக்கு. செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.